Hello friends, welcome to our channel. Video paathirukkira ellarkume vanakkunga. Innaiki nama paaka pora recipe oru aarokkiyamaana nama udalukku vandu romba health kudukka kudiya oru recipe danga nama seiya porom. Adu enna appadina pacha paasi payira vachu dosa eppadi seiyiradhu appadina paaka poranga. Naan vandu 150 gram pacha paasi payira oru 2 mani neram oora vachu eduthu vechirukkeenga. இந்த பாசி பயிரில் நிறைய புரதம், கால்சியம், நார்ச்சத்து இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் உள்ளதுங்க இந்த பாசி பயிர். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. வேக வச்சு சாப்பிட்லாம், முளைக்கட்டை வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இட்லியாவோ தோசையாவோ எப்படி வேணாலும் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த பயிரை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேங்க. இதோட ஒரு 10 பல்லு பூண்டுங்க பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். கூடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து தோசை மாவு எந்த மாதிரி அரைச்சி வைப்போமோ அதே பதத்துக்கு அரைக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மாவோட நம்ம அரைச்ச பாசி பயிர் மாவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிடலாங்க. கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க. கல் சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசை ஊற்றிட்டு தோசை மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து விட்டுறலாங்க. நல்லா தோசையோட ஓரத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு தோசை வந்து சூப்பராக ரெடியாகி வருங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை திருப்பியெல்லாம் போட வேண்டாங்க, அப்படியே நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு சைடிஷாக எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பாசி பயிரை வந்து நம்ம வேக வச்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாவோ இட்லியாவோ நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Thanks for watching. Thank you, friends.